ஓம் தத்பொரு பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்ரோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்டிருக்கிற சந்தேகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிறது உண்மையாக இந்த பில்லி சூன்யம் மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த அந்த மாதிரி பண்ணும் பொழுது அது எல்லோரையும் பாதிக்குமா அதன் மூலமாக மரணம் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக பில்லி சூன்யம் மாந்திரிகம் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை ஜாதகம் எந்தளவுக்கு உண்மையோ சாஸ்திரம் எந்தளவுக்கு உண்மையோ ஒரு ஜாதகத்தில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்மையான ஒரு சாஸ்திரமாகத்தான் நமக்கு சாஸ்திர ரீதியாகவே கொடுக்கப்பட்டிருக்குது மாந்திரிக சாஸ்திரப்படி ஒருவருக்கு பில்லி சூன்யம் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்ய முடியும் அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் அவர் நினைச்ச காரியத்தில் வந்து நினச்சபடி முன்னேற முடியும் அவரை வந்து தடைகளை கொடுக்க முடியும் பல்வேறு விதமான நோய் நொடிகள் சம்பந்தப்பட்டது உடல் ரீதியான தொந்தரவு ரண வேதனை சொல்றாங்க இல்லையா அந்த ரண வேதனை மன வேதனை இது எல்லாமே மாந்திரிகால் கொடுக்க முடியும் தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு நம்ம பேசின மாதிரி அதாவது பில்லு சூன்யம் மாந்திரிகம் இதுவெல்லாம் நிச்சயமான உண்மைதான் இதுவெல்லாம் எந்த அளவுக்கு நிச்சயமான உண்மைன்னு சொல்கிறனோ அதே மாதிரி இது பில்லி சூன்யம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அதைவிட உண்மையாக இருக்குது அதுவே மாந்திரிக சாஸ்திரப்படி அதாவது பில்லி சூன்யம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக சொல்லும் பொழுது உண்மைதான் அதாவது ஆழமான உண்மை தான் ஆனால் அந்த பில்லி சூன்யத்தின் மூலமாக எல்லா ஜாதகருக்கும் இந்த மாந்திரிகத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறது அதைவிட உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில ஜாதகங்களுக்கு செய்ய முடியும் ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த மாதிரியான மாந்திரிக என்றைக்குமே ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மையாக இருக்குது அதனால் தயவு செய்து இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கஷ்டமாக இருந்தாலே போதும் ஏதாவது நமக்கு சூன்யம் வச்சுருக்காங்களா அதாவது ஏதாவது நமக்கு வந்து மாந்திரிகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எண்ணம் வருது இல்லையா அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வலிமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாது ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நேரங்கள் வரும் பொழுது ஆகாத திசை வரும் பொழுது போதாத காலம் வரும் பொழுது नीचமான திசாபுத்தி வரும் பொழுது இந்த மாதிரியான பில்லி சுனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் அதுவே அடுத்து நல்ல காலம் வரும் பொழுது அதற்கුණானை விடுவு காலம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை பொதுவாகவே குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பில்லி சூன்யத்தை வந்து எளிதாக செய்ய முடியாத ஒரு ஒரு அமைப்பு ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்குது அதுவே வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்து கூட உங்கள் ஜாதகப்படி போதாத காலம் இருந்து உங்களுக்கு பில்லி சூன்யம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த செஞ்சிருக்கிற பில்லி சூன்யத்தை வந்து தடுக்கக்கூடிய அல்லது பில்லி சூனியத்திலிருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குலதெய்வ கோபுரம் நமக்கு கொடுத்துருது அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதனால தான் சாஸ்திர ரீதியாகவே ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதாவது பொதுவாகவே ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது வந்து விக்கிரகத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு காப்பாற்றுது அப்படிங்கிறது உண்மை அதுவே வந்து கோபுர தரிசனம் அப்படிங்கிறது ஏன் கோடிக்கணக்கான புண்ணியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் வைக்காமல் இருந்தாலும் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அல்லது கண்ணுக்கு தெரியாத மறைமுக கெடுதல்களை உங்களுடைய மனசுக்கு தெரியப்படுத்தி உங்களை வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு மகானாக மகாத்மாவாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த கோபுரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே கோபுரத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரக்கூடிய ஒரு பாக்கியம் விஷயத்தை நாம் யாருமே மறந்துட வேண்டாம் அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமே இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் வந்து நீச்சமான திசை இருந்தது அப்படின்னா அதாவது கிரகங்கள் வலி இருந்தது அப்படின்னா அந்த யோகமான காலங்களில் கூட உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாந்திரிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது பில்லி சூனிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அல்லது உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்ததுன்னா யாராவது பில்லி சூன்யம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது அதை செய்வதற்கான ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில்

சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வல்லமை மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அந்த பில்லி சூன்யத்தை தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஆழமான அற்புதமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அது அபாக்கியமான உண்மையும் கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் அதை வந்து தெரியப்படுத்துறது உங்களுக்கு குலதெய்வமோ அல்லது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமான கெடுதல் வந்து உங்கள் மனசுக்கு வந்து சகுனங்கள் மூலமாகவோ கனவுகள் மூலமாகவோ தெரியப்படுத்த முடியும் தெரியப்படுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதை வந்து அதற்கான பூஜை புரஸ்காரங்கள் செய்து அதற்கான அதிதேவத பூஜை செய்து அந்த மாதிரியான பில்லி சூன்யங்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் செய்யணும் அப்படி செய்யும் தான் உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பில்லி சூன்யத்தின் மூலமாக உயிருக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு ஜாதகத்துக்கும் மாந்திரிக சம்பந்தப்பட்ட வகையிலேயோ பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட வகையிலேயோ ஒரு ஒரு ஜாதகருக்கு மரணத்தை கொடுக்க முடியாது மரணத்துக்கு ஒப்பான சிரமங்களை கொடுக்க முடியுமே தவிர்த்து உங்களுடைய உயரங்களை தடுக்க முடியுமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் மரணத்தை கொடுக்க முடியாது பில்லி சூன்யத்தின் மூலமாக நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கி வந்த அந்த விதியை மாற்ற முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய விதிகளை வந்து நல்ல விதையை தடுக்க முடியுமே தவிர்த்து மரணத்தை கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நெஞ்சு கிணிய நேயர்களே எவ்வளவோ கெட்டவங்க எவ்வளவோ எல்லாம் பிழைக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க நீங்க பிழைக்க முடியாம போயிடாது பயப்படாம பெறுங்க கவலைப்படாம பெறுங்க ஒரு மனுசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொழி மொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே